1904 அக்டோபர் 4. இந்த நாளில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள சே மேலப்பாளையம் எனும் சிற்றூரில் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதிக்கு முதல் மகனாக பிறந்தார் திருப்பூர் குமரன் அவர்கள். இயற்பெயர் குமாரசாமி. 5ஆம் வகுப்போடு கல்வி கற்பது முடிந்துவிட்டது. திருப்பூர் சென்று துணி மில்லில் எடை போடும் பணியில் சேர்ந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1932 ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் தேச பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் பங்கேற்றார். தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று தேசிய கொடியை ஏந்தி சென்றபோது போலீசாரால் தாக்கப்பட்டார். தலை பிளந்து குருதி வழிந்து சாய்ந்த போதும் அவர் தன் கையில் இருந்த தேசிய கொடியை கைவிடவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் மறுநாள் உயிரிழந்தார். விடுதலை போரில் ஈடுபட்டு அமரரான பின்னரே அவர் குமரன் என்று அழைக்கப்பட்டார். கொடிக்காத்த குமரனின் பிறந்த நாள் 1904 அக்டோபர் 4.